மக்கள் விருது 2008 10,000 ரூபாய் முதலீட்டில் தொடங்கியது இவரது கனவு. இன்றோ இப்பெண்மணி பலரின் லட்சிய வணிகவியலாளர். சாந்தி துரைசாமி. வணிக நோக்கில் மனிதநேயம் அற்றுப்போய் வருவதாக பொருளாதார வல்லுநர்களும் சமூக ஆர்வலர்களும் குறைபட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் இதனை பொய்யென நிரூபித்து வருகிறார் சாந்தி துரைசாமி. பெண் தொழில் முனைவோராக வணிகம், நிர்வாகம், மனிதவள மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு நிறுவனம் சார்ந்த துறைகளில் ஆளுமை செய்யும் சாந்தி துரைசாமி சக்தி என்ற நிறுவனத்தின் மேலாண் இயக்குநராயிருந்து இந்நிறுவனத்தை வெற்றி பாதையில் செலுத்தி வருகிறார். ஆள்பாதி ஆடைப்பாதி ஆடம்பரம் மிகுதி என்ற அடிப்படையில் இயங்கும் நவீன நிறுவன போக்கின் வழியில் செல்லாமல் தனது நிறுவனத்தை தூக்கி நிறுத்த மாற்றுத் திறனாளர்களின் பக்கம் திரும்பினார். உடல் ரீதியாக சவால்களை எதிர்கொண்டு எதிர்காலம் குறித்தான வினாக்களோடு வாழ்க்கையை நகர்த்தியவர்களை மாற்றுத் திறனாளர்கள் என்று அடையாளம் கண்டார். குறை ஒன்றும் இல்லை என்று கூறி நம்பிக்கையை ஊன்றுகோலாக்கி எதிர்நீச்சல் போட வைத்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றினார். உணவுப் பொருள் உற்பத்தியில் 32 ஆண்டுகால பழுத்த அனுபவம் பெற்ற இவர் வேளாண் வணிகம் மற்றும் தரக்கட்டுப்பாட்டுக்கான மாநில திட்ட ஆணைய செயற்குழு உறுப்பினர், ஈரோடு சக்தி தேவி அறக்கட்டளையின் அறங்காவலர், குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான ஈரோடு மாவட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் என்று பல வழிகளில் சமூக மேம்பாட்டிற்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கிறார். துறைதோறும் காலூன்றி தங்கள் திறமைகளை பதிவு செய்து வரும் பெண்களின் மத்தியில் தனித்து தெரியும் இந்த மாந்தநேய மிக்கவரை 2008 ஆண்டிற்கான சிறந்த வணிகவியலாளராக தேர்வு செய்து மக்கள் விருது வழங்கி சிறப்பிக்கிறது நமது மக்கள் தொலைக்காட்சி. சிறந்த வணிகவியலாளர் விருது பெற சாந்தி துரைசாமி அவர்களையும் மற்றும் அவரது கணவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். தமிழில் இப்ப நல்ல செய்திகளை எடுத்து சொல்லும் தொலைக்காட்சி நிறுவனம் வழங்கும் இந்த விருதை வந்து வாங்கறதுல நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விருதை கொடுக்கற மூலமா இன்னும் பல பேர் வந்து அவர்களை திறமைகளை வெளிக்கொண்டு இருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கிறதுக்காகவும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த விருதை கொடுக்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு தகுதியுள்ளவர்களா நாங்க இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி.